ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குறிப்புகள் அறிவோம். இன்றைக்கி என்ன குறிப்பை பார்க்க போகிறோன்னா, ஆரோக்கியமான ஒரு குறிப்பு. அதாவது, நம்ம கைகளை வந்து கழுவிட பின்னாடி கைக்கு அப்ளை பண்ணக்கூடிய ஹேண்ட் மாய்ஸ்சரைசர் க்ரீம் தயாரிப்பது எப்படி, வீட்டிலே எப்படி தயாரிக்கலாங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். 2020 உங்களுக்கு கொரோனா ஆரம்பித்த காலகட்டத்திலேருந்து நம்ம அடிக்கடி கைகள் கழுவ வேண்டிய ஒரு பழக்கத்துக்கு உள்ளாக்கப்பட்டோம். அது ரொம்பவே நல்ல பழக்கங்க. வெளியில் போயிட்டு வந்தால் கை கழுவுறது, இல்லை அழுக்கான விஷயங்களை வந்து நம்ம உடம்போது கை கழுவுறதுங்கிறது ரொம்பவே முக்கியமான விஷயம். அப்படி கைகள் கழுவுன உடனேவே நீங்கள் வந்துட்டு இந்த ஹேண்ட் மாய்ஸ்சரைசர் க்ரீம் ஆர் லோஷன் வந்து அப்ளை பண்ணுறது ரொம்பவே அவசியம். ஏன்னா அடிக்கடி நம்ம கைகள் கழுவும் போது நம்ம தோள்களில் உள்ள தன்மை வந்து மாறி ரொம்பவே ட்ரை ஆகிடும், வெடிப்புகள் விழ ஆரம்பிக்கும். கைகள் கழுவும் போது நீங்கள் பயன்படுத்தக்கூடிய ஹேண்ட் வாஷ் லிக்விட் வந்து அது மாய்ஸ்சரைசிங் வந்து ஆட் ஆயிருக்கான்னு பார்த்து நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். அப்படி இல்லையா, மாய்ஸ்சரைசிங் இருக்கிற ஒரு சோப்பை வந்து தேர்ந்தெடுங்க. ஏன்னா கைகளை ட்ரை ஆக்கக்கூடிய ஒரு சோப்போ இல்லை ஹேண்ட் வாஷ் லிக்விடோ வந்து பயன்படுத்துறத வந்து தவிர்த்துக்கோங்க. இந்த மாதிரி மாய்ஸ்சரைசிங்கை கலந்த ஒரு ஹேண்ட் வாஷ் லிக்விடோ இல்லை சோப்போ வந்து நீங்கள் தேர்வு பண்ணும்போது உங்கள் கைகள் அதிகமாக வறட்சி ஆகிறத வந்து தவிர்க்கலாம். ஸோ அப்படி அடிக்கடி கை கழுவிட்டே இருக்கும்போது நிறைய பேரோட ஒரு கம்ப்ளைண்ட் வந்து இதுதான், அது அவங்க ஆர்டிஃபிஷியலாக கிடைக்கக்கூடிய ஹேண்ட் மாய்ஸ்சரைசிங் க்ரீமை வந்து அவங்க யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அதுக்கு பதிலாக நம்ம வீட்டிலே வந்து தயாரிக்கலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டிலே ஈஸியாக கிடைக்கக்கூடிய பொருட்களை வச்சு நம்ம தயாரிக்கலாம். அது என்னென்ன பொருட்கள்னால், கோகோனட் ஆயில் நம்ம ஈஸியாக ரெடிலி அவைலபிளாக இருக்கும். சாதாரணமாகவே வீட்டில் வந்துட்டு நம்ம கைகள் கழுவி கைகள் ட்ரையாக இருந்துச்சுன்னா தேங்காய் எண்ணெயை தாங்க எடுத்து கைகளில் தடவிப்போம். ஸோ அதை கூட சில பொருட்களை வந்து நீங்கள் இங்கே சேர்க்கணும். தேங்காய் எண்ணெயோட எய்தர் ஆலிவ் ஆயிலோ இல்லை ஆல்மண்ட் ஆயில் அதாவது பாதாம் ஆயிலோ கூட சேர்த்துக்கலாம். அதுக்கடுத்து ஷீ பட்டர் சேர்த்துக்கலாம். அடுத்து பீஸ் வேக்ஸ் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா வாசனை பொருளான எசென்ஷியல் ஆயில்ஸ், லாவெண்டர் எசென்ஷியல் ஆயில், ஏதாவது ஒரு எசென்ஷியல் ஆயில் வந்து நீங்கள் அதில் ஆட் பண்ணிக்கிறது மூலயமா இப்போ ரெடியாக வந்து உங்களுக்கு இந்த ஹேண்ட் மாய்ஸ்சரைசர் தயாராகிடுச்சு. ஸோ இதை எப்படி நம்ம தயார் பண்ணுறது? இதுக்கு நீங்கள் ஒரு பெரிய பாத்திரம் பேன் எடுத்துக்கணும். அதில் தண்ணி ஊற்றி பாயில் பண்ணிக்கணும். அந்த வாட்டர் பாயில் ஆன உடனே சின்ன ஒரு சில்வர் பவுலில் வந்துட்டு ஷீ பட்டர் ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து நீங்கள் எடுத்துக்கணும். அடுத்து பீஸ் வேக்ஸ் ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கணும். இந்த ஷீ பட்டரும் பீஸ் வேக்ஸும் வந்து உங்களுக்கு கடைகளில் நல்ல குவாலிட்டியான ப்ராடக்ட் வந்து கிடைக்கிது, அதை நீங்கள் வாங்கி வச்சுக்கலாம். அதை வாங்கி வச்சுக்கிட்டு அந்த எடுத்து ஒரு ஸ்பூன் எடுக்கிறீங்க ஷீ பட்டர், அதை வந்து நீங்கள் அந்த சின்ன போலில் போட்டு அதை வந்து ஒரு பேன் ஆஃப் பாய்லிங் வாட்டரில் வைக்கும்போது அது மெல்ட் ஆகும். அப்புறம் அது கூடவே நீங்கள் வந்து பீஸ் வேக்ஸையும் ஆட் பண்ணி அது வந்து மெல்ட் ஆன பிறகு ரெண்டு அதை அந்த போலை எடுத்து தனியாக வச்சு அதை கூல் டவுன் பண்ணிக்கணும். அதே போல் இன்னொரு ஒரு சின்ன போல் எடுத்து நீங்கள் 1/4 கப் ஆஃப் கோகோனட் ஆயில் எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் 1/4 கப் ஆஃப் ஏதர் ஆலிவ் ஆயிலோ இல்லை ஆல்மண்ட் ஆயிலோ எடுத்து ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி அந்த ஆயிலை பாயில் பண்ணி அதை தனியாக எடுத்து கூல் டவுன் பண்ணிக்கணும். ஒன்ஸ் அது வந்து ரெண்டுமே கூல் ஆன உடனே நீங்கள் வந்து அந்த ஷீ பட்டர் அண்ட் பீஸ் வேக்ஸை வந்து நல்லா பீட் பண்ணணும். எப்படி முட்டை அடிக்கிற மாதிரி நல்லா விஸ்க் பண்ணி அது ஒரு ஃப்ளஃபியாக வரக்கூடிய ஒரு பதத்துக்கு கொண்டு வந்துட்டு இந்த கூல் டவுன் ஆன ஆயிலையும் அதோட மிக்ஸ் பண்ணி நல்லா வந்து பீட் பண்ணி ஃப்ளஃபியாக்கி ஒரு க்ரீம் மாதிரி கொண்டு வந்துக்கணும். இப்போ உங்களோட ஹோம் மேட் ஹேண்ட்ஸ் மாய்ஸ்சரைசர் ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து ஒரு கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி உங்கள் வீட்டிலே வந்து நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கலாம். அது வந்து சன்லைட் படாத மாதிரி ஒரு கூலான ட்ரை பிளேஸில் வந்து நீங்கள் ஸ்டோர் பண்ணுங்கள். நாட் அபவ் 80 degrees ஃபாரன்ஹீட், சரியா? ரூம் டெம்பரேச்சர்லே ஸ்டோர் பண்ணலாம். 80 degrees ஃபாரன்ஹீட் தாண்டி வந்து நீங்கள் ஸ்டோர் பண்ணக்கூடாது. சன்லைட் படாத மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ இந்த க்ரீம் இப்போ உங்களுக்கு ரெடியாக இருக்குது. நீங்கள் கைகள் கழுவுன பின்னாடி கண்டிப்பாக இதை நீங்கள் அப்ளை பண்ணணும். நீங்கள் கைகள் க்ளீன் பண்ணி கைகள் கழுவுன பின்னாடி கைகளை தொடச்சிட்டு அப்படியே விடுறது மூலயமா உங்கள் கைகளில் உள்ள ஈரப்பதம் போய் கைகள் ரொம்ப ட்ரை ஆகிடும், சரிங்களா? அந்த சமயங்களில் இதை நீங்கள் அப்ளை பண்ணும்போது உங்கள் கைகளோட ஈரப்பதம் வந்து மெயின்டைன் பண்ணப்படுது, ட்ரை ஆகாமல் உங்கள் ஸ்கின் இன்டெகிரிட்டி நல்லா மெயின்டைன் பண்ணப்படுது. ஸோ நீங்கள் பொதுவாகவே சாப்பிட்றதுக்கு முன்னாடியோ இல்லை டாய்லெட் போயிட்டு வந்தோ இல்லை வெளியில் போயிட்டு வந்தாலோ கைகள் கழுவுறது ஒரு வழக்கம், சரிங்களா? அப்படி கைகள் கழுவும் போது நீங்கள் சாப்பிட்றதா இருந்தால் இந்த மாய்ஸ்சரைசர் வந்து போடாதீங்க. சாப்பிட்ட பின்னாடி கைகள் கழுவுன பின்னாடி மாய்ஸ்சரைசர் போட்டுட்டு உங்களோட ரொட்டீன் ஆஃபீஸ் ஒர்க்கோ இல்லை ஸ்கூல் காலேஜ் ஒர்க்கோ பண்ணலாம்.
சரிங்களா. ஸோ மார்னிங்கும் ஒன்ஸ் நீங்கள் போய் ரீச் ஆன பிறக்கும் வந்து கை வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த மாய்ஸ்சரைசர் போட்டுட்டு உங்களோட ஒர்க்கை வந்து கண்டினியூ பண்ணுங்கள். அண்ட் பிஃபோர் லஞ்ச் வந்து ஹேண்ட் வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் சாப்பிட்லாம். ஸோ கைகள் வந்து நீங்கள் கழுவின பின்னாடி ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ட்ரை பண்ணாமல் கொஞ்சம் நீங்கள் டவலில் துடைச்சாலும் லைட்டான ஒரு ஈரப்பதம் இருக்கும், அந்த ஈரப்பதத்தோடவே இந்த மாய்ஸ்சரைசிங் க்ரீமை வந்து அப்ளை பண்ணணும். அப்போ தான் அந்த ஈரத்தோடவே இந்த க்ரீம் உள்ள ஒரு கண்டென்ட்டும் வந்து உங்களோட கைகளில் உள்ள மாய்ஸ்சரைசரை வந்து லாக் பண்ணும். அதன் மூலயமா உங்கள் கைகள் வந்து ட்ரைனஸ் ஆகாமல் தவிர்க்கப்படுது. சரிங்களா. இதுவே நீங்கள் ரெஸ்டாரண்ட்டு ஹோட்டல் மற்ற இடத்துக்கெலாம் போனீங்கன்னா அங்கே ஹேண்ட் வாஷிங் ஏரியாவில் வந்துட்டு ஹேண்ட் ட்ரையர் வச்சுருப்பாங்க, அதில் வந்து ஒரு வார்ம் வேப்பர்ஸ் வரும், அது வந்து உங்கள் கைகளை வந்து மேக்ஸிமம் வந்து ஈரப்பதத்தை நீக்கும். ஆனால் கொஞ்சம் ஈரப்பதம் கைகள் ஈரமாகவே இருக்கும், அது உங்கள் கைகள் கம்ப்ளீட்டாக ட்ரை ஆகக்கூடாதுங்கிற ஒரு கான்செப்டுக்காக தான். சரிங்களா. ஸோ இனிமேல் நீங்கள் கை கழுவுனீங்கன்னா கையை ட்ரை பண்ணிவிட்டு லைட்டாக ஈரமாக இருக்கும்போது இந்த ஹேண்ட் மாய்ஸ்சரைசரை வந்து நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். அதன் மூலமாக உங்கள் கைகள் வந்து ரொம்பவே வறட்சி ஆகாமல் வெடிப்புகள் வராமல் வந்து தற்காக்கப்படுது. சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த குறிப்புகள் அறிவோம் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே போல் யூஸ்ஃபுல்லான வீடியோ பார்க்கணுன்னா அந்த நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனை வந்து கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸ் வந்து உங்களை வந்து ரீச் ஆகும். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாய், தேங்க்யூ.